ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோகி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஹ்ரைன் மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே. உங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக நல்லா கொடுத்துருப்பாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த பார்த்திங்கனா அந்த மாதிரி செடி வைக்கிறதுக்கு, ஸோ இதில் வந்து கரும்பு எல்லாமே வச்சு வளர்த்துருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் மரத்தில் வந்து ஒரு டிசைன் மாதிரி செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்களா உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுதான், இது வந்து சிங்கிள் மரத்தில் ஒரு டிசைன் மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளே போனோம் அப்படின்னா டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். சின்ன குழந்தைங்களுக்கு எந்த ஏஜ் வரைக்கும் டிக்கெட் கிடையாதுன்னு எனக்கு தெரியல, அது வந்து நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் தரையில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஹ்ரைனோட மேப்பு தான். ஃபுல்லாகவே உங்களுக்கு பஹ்ரைனோட மேப்பை வந்து தரையில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நடந்து போகும்போதே எல்லாமே நீங்கள் கவனிக்கலாம். இப்போ அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பழைய டோர் வந்து வச்சுருக்காங்க, ஸோ டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேப் தான் நான் காட்டியிருப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பஹ்ரைனோட சிட்டி, அதில் இருக்கிற ஹைவேஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக போய் நீங்கள் வந்து பஹ்ரைன் வந்தீங்க அப்படின்னா அந்த மியூசியம்லாம் போய் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ராலரில் வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா பார்த்து இது பண்ணலாம். உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஏசி தான், உங்களுக்கு வந்து அந்த ஹீட் அதெல்லாம் தெரியாது. குழந்தைங்களாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து எப்படி இருந்தாங்க, அவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து அந்த பொம்மையாகவே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது நிஜமான ஆள் நிற்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்களும் அந்த பொம்மையாக வச்சிருக்கிறத பார்க்கும்போது அவங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸ் அதெல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் அது கீழேவே உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து என்னென்னலாம் இது பண்ணாங்க, எப்போ வந்தது, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் தான் போனோம். ஸோ பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்காங்க மாடல் மாதிரி. ஸோ அப்போ முன்னாடிலாம் எப்படி வீடு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக சின்ன சின்னதாக மாடல் செஞ்சு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்ன இது. இது வந்து அந்த காலத்தில் வந்து பெண்கள் வீட்டில் இருக்கும்போது எப்படி வந்து துணி வந்து செஞ்சாங்க, அப்புறம் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் எப்படி பண்ணாங்க, அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அண்டு வந்து ஜென்ஸ் எல்லாமே இந்த மீன் பிடிக்க போகும்போது எப்படி அவங்க அங்கே எப்படி இருந்தாங்க, அது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டியிருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ண தட்டு கிண்ணம் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேடிஸ் வந்து யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ், அவங்க எப்படி ட்ரெஸ்ஸிங் இருக்கும், அவங்க என்ன மாதிரி ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்க, அது எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி அவங்க வந்து தலைக்கு என்ன யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி இதெல்லாம் ஹர்ப்ஸ் எல்லாம் தலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஹர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மேரேஜ் எப்படி நடக்குது அதை பற்றிலாம் இருக்கும், அப்புறம் அவங்க ஸ்கூலிங் படிப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சு அதெல்லாமே காட்டியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அது மணல் நினச்சோம், பட் அது மணல் கிடையாது. ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி சங்கா இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து கீழே போட்டிருந்தாங்க. மேபி அந்த டைமில் வந்து அதுதான் இருந்துச்சோ என்னமோ. ஸோ இப்படி தான் அவங்க வீடு செட்டப் இருந்துச்சு. அந்த பாருங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே மணல் கிடையாது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி சங்கு. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லெதர் பேக், அவங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு எப்படி இது பண்ணியிருந்தாங்க, அது எல்லாமே உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கோவில். ஸோ முன்னாடி வந்து இருந்த கோவில் வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ண இது வெசல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, எலும்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வெசல்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க டிசைன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அது எல்லாமே இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறையா காயின்ஸ்
அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை எங்களுக்கு வந்து, இவனை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வந்து பார்த்துருக்க முடியலை. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் டைம் போல் போனதுனால கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம், எல்லாமே பார்த்தோம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக போய் பார்க்கலாம். பஹ்ரைன் மியூசியம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸு, அவங்க யூஸ் பண்ண மண் பாத்திரம் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு சைடு வந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ மாடிக்கு போகணுன்னா படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டும் வச்சுருக்காங்க, லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ குழந்தைங்களாம் வச்சுட்டு வரீங்க, ஸ்ட்ராலரில் வச்சு கூட்டிகிட்டு வரீங்க, இல்லை வயசானவங்களாம் வரீங்க அப்படின்னா லிஃப்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி மாடியில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். நல்லாவே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸு இதெல்லாமே. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டி கேட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்ததும் புரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பெரிய பிக்சர் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அந்த காலத்தில் வந்து சிட்டியோட கேட் எப்படி இருந்துச்சு, ஒரு சைடு எப்படி இருந்துச்சு, அண்ட் இன்னொரு சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி காட்டுறதுக்காக அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், இதுதான் சிட்டி கேட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன மீன் கடை மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு கழுதை வந்து மூட்டை தூக்கிட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சிட்டியோட இன்னொரு சைடு எப்படி இருக்குங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, நிறையா இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து அந்த கடை, அவங்க வந்து அந்த காலத்தில் கடைலாம் எப்படி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே பொம்மையாகவே அந்த கடை செட்டப் மாதிரியே செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்து வந்து அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பரியல் கிரவுண்டும் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் செஞ்சே வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம பரியல் கிரவுண்டு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களை எப்படி புதைச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து காட்டியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன குழந்தைங்களை வந்து வச்சு புதைக்கிறதுக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த பெரியவங்களை வந்து வச்சு புதைக்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாத்திரம் மாதிரிலாம் இருக்கும். அது வந்து அதில் வந்து அவங்களோட உடைமைகள், அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அது இறந்தவங்களுக்கு வந்து அதுக்குள்ளே வச்சே புதைச்சிருவாங்க. நம்ம ஊர் மியூசியம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பானை மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வயசானவங்களை உட்கார வச்சு புதைச்சிட்டு அதுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அதிலேயே வச்சு புதைச்சிருவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ஊர்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்படி புதைச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் ஒரு மாதிரி புதைச்சிருப்பாங்க, இன்னொரு இதில் வந்து பானையில் வச்சு புதைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை புதைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுற்றி வந்து அந்த கல் கட்டடம் மாதிரி வச்சு கட்டிடுவாங்களாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் பரியல் கிரவுண்டு. ஸோ அது வந்து அதோடய இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கிறதுல பெரிய பரியல் கிரவுண்டு. இதில் வந்து ஒரு ஆளை வந்து புதைக்கிற மாதிரி பெரிய பரியல் கிரவுண்டு. அதில் வந்து அவங்களோட உடைமைகள் எல்லாமே சேர்த்து வச்சு அந்த மண்பானைக்குள்ளே வச்சு சைட்லேயே ஒரு சின்ன பானை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வச்சு அவங்களோட சேர்த்து வச்சு புதைச்சிடுவாங்க. ஸோ அதை தான் இதில் காட்டியிருப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி வச்சு செட்டப் வச்சு காட்டியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அதுதான் இருக்கிறதுல பெரிய பரியல் கிரவுண்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது பார்த்தீங்கன்னா அந்த பரியல் கிரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சின்ன செட்டப் மாதிரி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து வெளியே இந்த மியூசியத்துக்கு வெளியே பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அங்கே அந்த சைடு அலோவ் பண்ணலை. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஸ்டாம்ப்ஸ், அவங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்பாங்க. ரொம்ப பழைய லெட்டர் கூட வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அதில் டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில இதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கிஃப்டாக வந்த குரான்ஸ் அது எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஒரு சில லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் எரிஞ்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிஃப்டாக வந்த குரான்ஸ். அந்த சில்வர் கலரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேர்ல் வச்சு அப்ளை பண்ண குரான்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே குரான்ஸ். இப்போ நான் காட்டுறது இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பேக்கரி எப்படி இருந்துச்சு, டீ கடை எப்படி இருந்துச்சு, சலூன் எல்லாமே எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து ஒரு பொம்மை செட்டப்லேயே ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. அது மாதிரி தையல், டெய்லரிங், அப்புறம் வந்து காய்கறியை விற்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது உப்பு கல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் விற்கிறது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது வந்து ஃபுல்லாகவே ஒரு செட்டப்பாகவே வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பஹ்ரைன் மியூசியம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து போட்டு, அப்புறம் வந்து அந்த மீனை வந்து
விற்கிறது, அப்புறம் வந்து அதுலேருந்து பேர்ல்ஸ், அந்த சிப்பிலேருந்து பேர்ல்ஸ் எடுக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பேர்லோட பேரும் என்ன அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. பேர்ல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு சிப்பி அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற பேர்ல்ஸ் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேர்ல்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்குரிய அந்த சல்லடன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுவும் வச்சுருக்காங்க. அதாவது சைஸ் வாரியாக அந்த பேர்ல்ஸை வந்து பிரிக்கிறதுக்காக வந்து அந்த சல்லடையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அது, அந்த இது வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேர்ல்ஸை வந்து பிரித்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த பேர்ல்ஸை வந்து மெஷர் பண்ணி, அதாவது வெயிட் பண்ணி பார்க்குறதுக்குரிய தராசு மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு சின்ன கார் வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கடல் தான். அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாச்சுஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. பட் அந்த பக்கம் என்னன்னு தெரியல, அலோவ் பண்ணலை. பட் நாங்கள் உள்ளே மட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ரிலாக்ஸாக போய் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் யோகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.